பன்னியோட ரெசிபி அட்டர்லி பட்டர்லி பன்னீர் மசாலா. இன்றைக்கி தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது தான். பன்னீர், ஃப்ரெஷ் க்ரீம், கஸ்தூரி மேதி, பட்டர், டொமேட்டோஸ் அண்ட் ஸ்பைசஸ், சால்ட், சில்லி பவுடர், கரம் மசாலா, ஆனியன்ஸ், கேஷ்நட்ஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக். ஸோ நல்லா பெரிய கண்டெய்னரில் வந்து நிறைய வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா இது பாயில் ஆன டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸையும் ஆனியன்ஸையும் இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ அது ரெண்டுமே இதில் சிங்கின் ஆற அளவுக்கு நல்லா ட்ரோன் ஆகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிடணும். டொமேட்டோஸ் 4 டொமேட்டோஸ், நல்லா டார்க் கலர் டொமேட்டோஸாக 4 டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஆனியன்ஸ் ஒரு பிக் ஆனியன்ஸ் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே அதில் சிங்க் ஆகிற அளவுக்கு வாட்டர் ஊற்றுங்க. See the color of the tomatoes, it is very red. And cashews, 10 cashews add panikonga. And ginger garlic, 1 ginger and 8 cloves of garlic you can add. And let it boil in the water. Boil ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. வாட்டர் தனியாக, மற்ற கண்டென்ட்ஸ் தனியாக. அந்த வாட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. லாஸ்டில் வென் யூ நீட் டு ஆட் வாட்டர், இந்த வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கண்டென்ட்லாம் கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு யூ கேன் கிரைண்ட் இட். அந்த வாட்டர் தனியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஒரு பேஸ்டாக வர மாதிரி கிரைண்ட் பண்ணிடணும். ஸோ நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கு. ஓகே டன். இப்போ ஒரு பேனில் பட்டர் எடுத்துக்கிறோம். 3 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டர் போடுங்க. பிகாஸ் இட் இஸ் அ பன்னீர் பட்டர் மசாலா, யூ வில் ஹாவ் டு ஆட் மோர் பட்டர் ஃபார் த டேஸ்ட். லெட் த பட்டர் மெல்ட், கிவ் இட் அ குட் மிக்ஸ். இப்போது ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். 2 பிரியாணி லீவ்ஸ், 2 க்ளோவ்ஸ், 1 சினமம், 1 காடமம். அதாவது 2 பிரியாணி இலை, பட்டை 2, கிராம்பு 1, காடமம் 1. ஸோ அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை, கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த நம்ம வாட்டரையும் ஆட் பண்ணிடலாம், நம்ம தனியாக வச்சுருந்த வாட்டரை. இஃப் யூ வாண்ட் மோர் கண்டென்ட், த மோர் வாட்டர் யூ ஷுட் ஆட். நிறையா அமௌண்ட் வேணும்னா நிறையா தண்ணி நீங்கள் ஆட் பண்ணும், ஆனால் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. ஸோ சால்ட் ஆஸ் பெர் யூ நீட், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா. கிவ் இட் அ குட் மிக்ஸ். இட்ஸ் டோட்டலி யோர் சாய்ஸ் டு ஆட் த சுகர். நாங்கள் இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், பட் உங்களுக்கு வேணானா அதை ஆட் பண்ண வேண்டாம். இந்த கலர் வந்து டியூ டு த டார்க் கலர் ஆஃப் த டொமேட்டோஸ், வேறு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இல்லை. அந்த கன்சிஸ்டன்சி இப்போ காட்டின கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ இது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும் போது 150 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் ஆட் பண்ணுறோம், சாப் பண்ணி வச்சுருந்ததை. அண்ட் நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மேதியை நல்லா க்ரஷ் பண்ணி போடுறோம். தட் வில் பி வெரி குட். 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கஸ்தூரி மேதியை க்ரஷ் பண்ணி போடுறோம் இதில். And that's it. You have to add the cream then. 3 tablespoons of cream இதில் ஆட் பண்ணுறோம். ஃபைனலாக டெக்கரேஷனுக்காக இங்கே அங்கே போய் 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் க்ரீம் கூட ஆட் போட்டுக்கலாம். And again mix it well. Let it boil for 2 minutes. Looks so colorful.